முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் நசியனூர் கயிர்பாளையம் பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை ஆவின் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கால்நடை மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். கால்நடை மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடன் பால்வளத்துறை இயக்குநர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் வினீத், ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம், மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தோஷ் நிசந்திரா, மாவட்ட வருவாய் அலுவலர் ஆவின் பொது மேலாளர் பேபி, மண்டல இணை இயக்குநர், கால்நடை பராமரிப்புத்துறை பழனிவேல் உட்பட பலர் உடன் இருந்தனர். சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆவின் நிர்வாக இயக்குநர் அன்புக்குரிய டாக்டர் வினீத் ஐயஸ் அவர்கள், இங்கு முதலில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மங்காஸ் அவர்கள், அன்புக்குரிய டிஆர்ஓ ஆவின் நிர்வாக இயக்குனர் அன்புக்குரிய டாக்டர் வினீத் ஐயஸ் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய நாகரத்தினம் அவர்களே, அடம் சுப்பிரமணியம் அவர்களே, சூழல் மிக அருமையாக இருக்கிறது. லட்சோபலட்சம் விவசாய பெருமணி மக்கள் சங்கங்கள், பிரதம பால் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது. இதை இன்னும் ஒரு 10-15. இரண்டாவதாக முகாசிப்பதூர் முத்துசாமி, கால்நடைகளுக்கு இழப்பீட்டு தொகை வழங்குதல் 14.80 லட்சம் மதிப்பு. மூன்றாவதாக அடுத்து 4 பால் உற்பத்தியாளர்கள் குடும்பத்திற்கு, அடுத்ததாக பால் உற்பத்தியாளர்களுக்கு தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சட்டமன்ற அறிவிப்பு.